என்னாச்சு வயிறு வலிக்க மாதிரி இருக்கு ஆ அம்மா வயிறு வலிக்குது ஐயோ அம்மா வயிறு வலிக்குதே விக்கி விக்கி ஆ அம்மா வயிறு வலிக்குதே நைந்தரா என்னாச்சு நைந்தரா விக்கி வயிறு ரொம்ப வலிக்குது விக்கி என்னமா சொல்ற வயிறு வலிக்குதா வயிறு ரொம்ப வலிக்குது விக்கி தாங்க முடியல என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிட்டோன்னு தோணுது விக்கி காப்பாத்துங்க

né? yeah mm -hmm. பத்தாயிட்டம் செய்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சீப்பா அதைத்தான் சொல்லியே சரி அதெல்லாம் எனக்கு பாசி எடுக்குது என்ன சாம்பார் சட்னி இட்லி அதெல்லாம் சாப்பிடுவா எனக்கு கொஞ்சம் தாங்க தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் இவனுக்கு இனி போத்த மாஸ்டர் மாதிரி தோணுது போலக்க சொல்லிட்டு கேக்கலே கேட்டிட்டு இருக்க ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்க ஜோதனியா இருக்கு எனக்கு பெரும் ஜோதனியா இருக்கு அப்புறம் கடைசியா சாப்ட ஒரு அஞ்சு ஊத்தாப்ப செஞ்சிருங்க மைனி ஊத்தாப்ப எனக்கு செய்ய தெரியா சில்பா அது எப்படி செய்வாவே ஒரு ரெண்டு கரண்டி மாவு தூக்கி தோசை கல்ல ஊத்தி பரப்பிடுங்க அப்புறம் வெங்காயத்தை பொடிபொடியா பொடியா நறுக்கி

எப்போ இவர்கிட்டலாம் என்ன இப்படி தான் மைனி வர வரைச்சா சரி இல்லை முந்தி எது சென்னாலும் அப்படி பட்டு செய்ய போவது எப்போவே இப்போது இனி கிளம்பிட்டேன்னு சொன்னார் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கார் கால் பண்ணி பார்க்கலாமா வேண்டாம் வேண்டாம் ஒரு வேளை வண்டி ஓட்டிட்டு இப்போது வந்துடுவார் வெயிட் பண்ணுவோம் ஒருவேளை அவரோட தங்கச்சி வரமாட்டேன்னு சொல்லிட்டாலோ அப்படி தான் இருக்கும் அதனால தான் டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பாப்பா ஒரு வராரா இல்லையான்னு ங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நயன்தாரா உங்களை தான் தேடுறா

ஆமாக்கா வயிற்று வலி வந்துட்டு அதுதான் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துருக்கானோ இம்ம செல்லியா அதுக்குள்ளே வயிற்று வழியா ஆமாக்கா என்ன ஆமது இல்லையே ஆமாக்கா என் கூட கொஞ்சம் வாங்கக்கா ஆஸ்பத்திரி வரைக்கும் போய்ட்டு வருவோம் ம் சரி சரோஜான வாரே அழாதே சிம்மு சிம்மு சிம்மையும் கூட்டிகிட்டு போகலாம்க்கா ம் சரி வரேன்